Hello friends, welcome back to our channel. Just Nas Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு 5 இல்ல 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி சிம்பிளான ஒரு மேக்கப் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இது வந்து ரொம்ப மேக்கப் போட்டா பிடிக்காதவங்களுக்கு லைட்டா போடணும்னு தோணும்ல அந்த மாதிரி அவங்க கூட இதாகும். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு கூட வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ரொம்ப பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 5 to 4 products வச்சு எப்படி மேக்கப் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப மேக்கப் போட பிடிக்காதுல்ல சில பேருக்கு, அவங்க வந்து அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு 5 products வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப பேசமா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர், காம்பேக்ட், லிப் லைனர், மஸ்காரா, இந்த 4 products. இது வந்து ஒரு டூல் கூட சொல்லிக்கிறேன். இது வந்து ஐப்ரோ கோம்பு. ஓகேவா? ஸோ இந்த 5 products வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் ஹேரை வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டு போட்டோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இது போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் மேக்கப் பண்ணும்போது உங்கள் முடி வராது. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் வச்சும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லா டைப்புக்குமே எல்லா டைப் ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். ஸோ இது வந்து நான் இன்னைக்கு செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமு ஆல் ஸ்கின் டைப்ஸ் எடுத்துருக்கேன். எந்த வந்து ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து அவ்வளோவா போட மாட்டேன். நிவ்யா அது தான் நான் போடுவேன். ஸோ இன்னைக்கு நிவ்யா அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ப்ரஷ்ஷு அப்படியா? ஏன்னா இது வந்து என் ஃபேஸை விட கொஞ்சம் ஆயிலி மாதிரி இருக்கும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் கணக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து போட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து தனியாக வாங்கல, ஆலோவேரா ஜெல் வீட்லேயே இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துருந்தேன் பாருங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஆயிலி மாதிரி இருக்கும், அதனால தான் எனக்கு அவ்வளோவா இந்த மாய்ஸ்சரைசர் போட பிடிக்காது. ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நான் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்குக்கு கூட நீங்கள் வந்து என்னெல்லாம் உங்கள் மூஞ்சிக்கு ஃபேஸுக்கு பண்ணுறீங்களோ அதே வந்து உங்கள் கழுத்துக்கு கூட நீங்கள் பண்ணால் தான் ஈவனாக இருக்கும். ஏன்னா உங்கள் இப்போ நீங்கள் உங்கள் மூஞ்சிக்கு வந்து மேக்கப் போடும்போது கழுத்துக்கு வந்து கழுத்து வந்து ரியல் ஸ்கின் தெரியும். ஓகேவா? அதனால சொல்லிட்டு மூஞ்சு கலர் வேறு மாதிரி கழுத்து கலர் வேறு மாதிரி இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. மேக்கப் போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து அவர் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதனால் ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பு மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. எதெல்லாம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் நெக்கு கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகும். ஸோ மாய்ஸ்சரைசிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மாய்ஸ்சரைசிங் வந்து நம்ம ஃபேஸ் மாய்ஸ்சர்டாக வச்சுக்கோம். அதே மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும், அதுக்குன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமு. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டைப் எதுவும் அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுனா அதுக்குன்னு தனியாக, இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுனா ட்ரை ஸ்கின்னுக்குன்னு ஒரு தனியாக மாய்ஸ்சரைசர் இருக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக மாய்ஸ்சரைசர் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டோர் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் என்ன மாய்ஸ்சரைசர்னு வாங்க தெரியலன்னா நீங்கள் கடைக்கு போயிட்டு உங்கள் ஸ்கின் டைப் இதுதான், இப்போ என் ஸ்கின் டைப் ட்ரை
ட்ரை ஸ்கின் எனக்கு, அதனால சொல்லிட்டு நீங்கள் கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின்னுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ட்டு யூஸ் கேளுங்க. ஓகேவா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிவியாவோட சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன் என் ட்ரை ஸ்கின்னுக்கு. அது வந்து நல்லதாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாய்ஸ்சரைசர். இந்த செட் ஆஃபில் வந்து கொஞ்சம் ஆயிலியாக என் ஃபேஸில் தெரியுறதால எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே, இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாரி காம்பேக்ட் போட்டுக்கலாம். காம்பேக்ட் வந்து கலர் பாரோட காம்பேக்டு, ஷேட் நம்பர் வந்து 003 சாண்டி நியூடு. ஓகேவா, நான் இங்கே கண்ணாடி வச்சுருக்கேன் அதனால தான் நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் சிம் இது வந்து ஒரு வெட்டிங்க்கு, ஃபங்க்ஷனுக்கு, இல்லை பார்ட்டிக்கு அந்த மாதிரி சிம்பிளான ஒரு மேக்கப்பு போட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து காம்பேக்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம், சிசி க்ரீம் எதுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இது இன்றைக்கி வந்து நான் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் மேக்கப் பண்ணுறதால நான் வந்து அர்ஜெண்ட்டாக நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் அதுக்காக சீக்கிரமாக மேக்கப் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த கம்மியான ப்ராடக்ட் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மூஞ்சுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன், இப்போ வந்து நம்ம நெக்குக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காம்பேக்டு அப்புறம் ஃபவுண்டேஷன் எல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஆன்லைன்லலாம் மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஷேடு கரெக்டாக கிடைக்குமானே டவுட் தான். ஆனால் சொல்லிட்டு நீங்கள் நேர்லேயே போயிட்டு அந்த ஷாப்லேயே போயிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த ஷாப்புக்கு, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன், எப்போ டைம் கிடைக்குதோ அந்த ஷாப்புக்கு போயிட்டு கரெக்டாக அந்த உங்கள் ஷே உங்கள் ஃபேஸ் ஷேடு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு அவங்கக்கிட்டே சொல்லலாம், இந்த என் ஃபேஸுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஷேட் கொடுங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து காம்பேக்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சேன். இந்த காம்பேக்ட் மேலே வந்து நீங்கள் ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர், கான்டோர் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு அர்ஜென்ட் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி மேக்கப் தான். ஸோ இப்போ வந்து நம்ம மஸ்காரா ஆட் பண்ணலாம். மஸ்காரா வந்து பிராண்டடெல்லாம் இல்லை, நார்மல் லோக்கல் பிராண்ட் லோக்கல் இது தான். ஸோ என்ன மஸ்காரா அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் வந்து இந்த கண்ணுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கண்ணுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணேன். உங்களுக்கு சப்போஸ் மஸ்காரா இல்லை ஐலைனர் வந்து இங்கே மேலே இல்லைன்னா கீழே இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கிச்சு தெரியாமல் இதாயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு கன்சீலர் எடுத்து, ஒரு ப்ரஷில் கன்சீலர் எடுத்து நீங்கள் வந்து அந்த இடத்துல இது பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்பாஞ்சோ இல்லைன்னா கையை வச்சு இப்படி டேப் பண்ணிடுங்க, அப்போ உங்களுக்கு அந்த மார்க் போயிடும். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு நிறைய வாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ மஸ்காரா முடிஞ்சிச்சு, எங்கிட்ட இன்னைக்கு ஐலைனர் இல்லை. ஸோ மஸ்காரா முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம வந்து லிப் லைனர், உங்ககிட்ட லிப் லைனர் இல்லைன்னா நீங்கள் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இன்றைக்கி வந்து லிப்ஸ்டிக் இல்லை, அது அதனால சொல்லிட்டு நான் லிப் லைனர் வச்சு லிப் ஃபில் பண்ண போகிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த லிப் லைனர் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர். ஸோ இதோட ஷேடு என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ரெட் 05. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து லிப் ஃபில் பண்ணிடலாம். நீங்கள்
இல்லை எதாவது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா லிப்ஸ்டிக் கூட மோஸ்ட்டாக எல்லாருக்குமே லிப்ஸ்டிக் தான் இருக்கும், லிப்ஸ்டிக்கே போட்டுக்கோ. ஸோ அதே மாதிரி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேக்கப் வீடியோ. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு மேக்கப் வீடியோ போடுறேன்ட்டு, ஸோ அதனால் ஸோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட லிப்பை கூட ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஐப்ரோஸ் வந்து நம்ம லைட்டாக கோம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு வரைகிறது பிடிக்காது. எனக்கு வந்து என் ஐப்ரோஸு கொஞ்சம் லைட்டாக கோம் பண்ணால் அப்படி தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் சொல்லிட்டு ஏன்னா விட்டால் அழகாக இருக்கும், எதுக்கு வரைஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஓகே ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெசந்தாசனத்தில் இருக்கு பக்கத்தில் இருக்க மேலே திங்க தட்டி உங்களுக்கு போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இத்துடன் உங்ககிட்ட இருந்து வெளியே பெறுவது ஜெசந்தா. பை பாய்.